வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 5:8. நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய பவுலுடையார் கிறிஸ்துவு மேல் உள்ள அன்பை, கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள அன்பை, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்ற மக்களாக இருக்கின்ற என்பதை இதோ இந்த இறை வார்த்தையிலே சுட்டி காண்பிக்கின்றார். நாம் பாவிகளாக இருந்தாலும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். அது சாதாரண செயல் அல்ல, கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டுகின்ற செயலாகும். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒருவர் மற்றவரை பார்க்கின்ற பொழுது, ஒருவர் மற்றவரிடம் பேசுகின்ற பொழுது தீயன சுமத்தாமல், தீய வார்த்தைகளை பயன்படுத்தாமல், எதிர்மறை எண்ணத்தோடு நோக்காமல் பாசமான பார்வையோடு பார்ப்போம். ஒருவர் அன்பு செய்யவில்லை என்றால் மீண்டும் அடம் பிடித்து அவரை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இதோ இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அச்சம்படும்படியாக உலகெங்கும் பரவி இருக்கின்ற நோய் கிருமியின் தாக்கத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக இதோ நம்முன் வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடம் அன்றாடுவோம். நோய் உள்ள மக்களை குணமாக்கும்படியாகவும் அன்றாடுவோம். நலமான மக்களை பாதுகாக்கும்படியாகவும் அன்றாடுவோம். ஒவ்வொருவருத்தருடைய உடல் சுகத்திற்காக பாடுபடுகின்ற சகோதர சகோதரிகளை, மருத்துவத்துறையை சார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் காக்கும்படியாக, எந்த ஒரு நோய் கிருமியின் தொற்றும் தாக்காதபடியாக அவர்களுக்காக மன்றாடுவோம். இதோ மன்னிப்பின் ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர், நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவர் நம் பக்கம் தமது முகத்தை திருப்பி நம்மேல் அவர் கைகளை வைத்து நம்மை இன்றும் என்றும் நிறைவாக பாதுகாப்பாராக. ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதி அழைய நியம முறைகள் அழைத்தும் இனி மறைந்தே முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலாம். துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதஜீவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்துமாக இருவாரிடமாய் வருகின்றவரம்
தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே.